பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி பதவியேற்று கொள்வதற்கு முன்னால், அதாவது 2014 பெட்ரோலுடைய விலை 71 ரூபாய், டீசலுடைய விலை 53 ரூபாய், எல்பிஜி சிலிண்டருடைய விலை 414 ரூபாய். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1200 எல்பிஜி சிலிண்டர், பெட்ரோல் விலை 100 ரூபாவை தாண்டிடுச்சு, டீசல் விலை 100 தொட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 5 ரூபா பெட்ரோலில் நாங்கள் குறைப்போம், எலெக்ஷனில் ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசலில் 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசுற ஒவ்வொன்னையும் நான் கேட்கணும், ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல, தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும், நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப வரைக்கும் எங்க மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய, நீங்க ஏன் குறைக்கல? ஒரு தரம் இல்ல ரெண்டு முறை குறைச்சிட்டாங்க, நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதில், நாங்கள் ஏதாவது டேட்டை சொன்னோமா? நாங்கள் சொன்னோம் அவ்வளோதான். முதல கண்ணீர் வடித்த கதை இது. மத்திய அரசு குறைப்பாங்க ஆனால் நான் குறைக்க மாட்டேன், டேட்டை சொன்னேனா? ஓகே சார். ஸோ மத்திய அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்றதை எடுத்து சொல்லணும். ரெண்டு முறை நாங்கள் குறைச்ச பிறகு கூட நீங்கள் குறைக்கலை. இந்த நிலையிலே ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் 15,000 வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. 15,000 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கே கொடுக்கணும், எல்பிஜி சிலிண்டருக்கு 1000 ரூபாய் என்றால் 1000க்கு மேலே கொடுக்கணும், 65 அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அந்த குடும்பம் எப்படி வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கிறது. 2014 பாம் எண்ணெய், பாம் ஆயில் 68 ரூபாய், இன்னைக்கு 160 ரூபாய், வனஸ்பதி 70, இன்னைக்கு 170, கிரவுண்ட்நட் ஆயில் கடலை எண்ணெய் 116, இன்னைக்கு 188. இப்படி எண்ணெய், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயுடைய விலை இப்படி ஏறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருட்களுடைய விலையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது, நிஷிகாந்த் தூபே அவர்கள், வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, டொமேட்டோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3 வேளையும் சட்னி அரைச்சு சாப்பிட முடியுமா? ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலதான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில், அது மத்திய அரசு போடல, மோடி ஐயா போடல, ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் தான் நிர்ணயாச்சு. அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும். இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 1 கேஜி தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு, அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும். ஆனா நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க? 120. 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு, ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 1. 2, லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர், 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு. 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு, பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும், ஆனால் நீங்கள் 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஜிஎஸ்டி மேலே பழி போட்டுட்டு நீங்கள் ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. அதே மாதிரி பட்டர் மில்க் மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர், அது மேலே 5% டாக்ஸ் போட்டால் அது 10 ரூபா 50 காசு ஆகணும், 12 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறீங்க. இன்னைக்கு அது எப்படி நியாயம்?
GST Council மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விக்கறீங்க படி GST மேல ஆனா GST னா மத்திய அரசுன்னு சொல்றீங்க மத்திய அரசுல உங்க அமைச்சர் தான் உட்கார்ந்திருந்தார் அதே GST Council ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன் இதல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார் சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் GST Council 5% போடுங்க branded items மேலனா நீங்க 5% மேல போட்டுட்டு GST Council மேல படி சொல்றீங்க இது தப்பு